بسم الله, بسم الله الرحمن, الرحمن الرحيم, الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قضى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما وجدك فحذا وَوَجَدَكَ كعائلا فعما فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر فأما بنعمة ربك فحذر إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها

அவனது தூதர் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் எவ்வாறு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே அந்த ஏக இறைவனாகி அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூறியிருக்கிறோம் அலஹம்துல்லா கண்ணியமிக்க எல்லாமல்லா அல்லாஹுவின் அடியார்களே இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அதே போல் நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற பல விஷயங்களில் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மறுமையை பற்றிய ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதாகும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மறுமையின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்தவர்களாகத்தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறோம் அது ஏகத்துவ சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு அப்பாற்பட்ட சுண்ணத்தூள் ஜமாதம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் என்று சொல்லிவிட்டாலே அனைத்து மக்களுமே எப்படி இருக்கிறோம் இந்த மறுமை என்ற விஷயத்திலே நம்பிக்கை கொண்ட மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த மனிதர்களாக இருந்தாலும் சரி இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே ஒரு நாள் மரணித்து விடுவார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமையிலே அல்லாஹு ஜல்ல சுபானத்தாலாக திரும்ப எழுப்புவான் அப்படி எழுப்பக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை விசாரித்து நல்ல செயல்களை செய்த நல்லடியார்களாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது அப் அப்படி அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமான செயல்பாடுகளை எல்லாம் செய்து தீமையானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகத்தின் பக்கம் அனுப்பப்படும் நரகம் இருக்கிறது என்பதாக இந்த நம்பிக்கையை தெளிவாக விளங்கிய மக்களாக நாம் அனைவருமே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மருமையினுடைய அந்த நம்பிக்கையை இருக்கின்ற மக்களும் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மருமையினுடைய நம்பிக்கை என்பது வெறுமனே நம்மளுடைய வாயளவிலே சொல்லி கொண்டிருக்கிறோமா அல்லது உள்ளத்திலே அதை நிலையாக நிலைபெற செய்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதை எப்படி சிந்தித்து பார்ப்பது பொதுவாக இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் ஒரு மனிதர் வந்து கல்வியில் வந்து அவர் வந்து அதிகமாக மேலோன்றி ஒரு அறிஞராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அந்த உலகத்தில் என்ன பண்ணுவார் அதற்குரிய எல்லா செயல்களையுமே என்ன பண்ணுவார் அவர் வந்து அதிகமாக படிக்கக்கூடியவராக இருப்பார் நேரங்காலம் பார்க்காமல் புத்தகத்தை படிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படி இருந்து படித்து படித்து அவர் என்ன செய்வார் அவருடைய இலக்கு என்ன அந்த கல்வியிலே ஒரு அறிஞராக கல்வித்துறையில் ஒரு அறிஞராக வர வேண்டும் மேம்பட்டு நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அந்த இலக்கை குறிக்கோளாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதற்காக இந்த உலகத்தில் அவர் பாடுபடக்கூடியவராக இருப்பார் அதே போல் ஒரு தொழிலதிபராக விளங்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய எப்படி இருப்பார் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தொழில் தூங்கக்கூடிய நேரத்தில் மிகுந்தும் சிரமப்படுவராக இருப்பார் நாம நம்மளுடைய காலத்தில் ஒரு சில பேரை சொல்லுவோமா இல்லையா இன்றைக்கி இந்த மனுஷன் நல்ல விதமாக இருக்கிறார்ப்பா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த தொழில் அவர் சிறந்து விளங்க வேண்டும் தொழிலதிபர் ஆவணம்னு சொன்னால் அவர் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செயல்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு செயல்படக்கூடியவராக இருப்பார் அப்போது அதேபோல் இந்த இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் மறுமை என்ற நம்பிக்கை வாழை வாயளவிலே சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களாக அல்லாமல் உள்ளத்தளவிலே அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நேசம் மிகுந்தவர்களாக இருக்கணும் அப்போ எப்படி உலகத்தில் நான் முன்னாடி உதாரணத்துக்கு பார்த்த இரண்டு பேருமே அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை இந்த உலகத்தில் கொண்டார்களோ அதே போல் அந்த மறுமையினுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்திலே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட செயல்பாடுகளாக நான் அமைத்து தான் நாம் மறுமையிலே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்லி கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் ஒரு மனிதர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் எதன் மீது நேசம் வைத்தாலும் என்ன எப்படி அறிந்து கொள்ள முடியும் நம்ம ஒரு விஷயத்து மேலே நேசம் வச்சிருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் அதை அதை வெளிப்படுத்தும் ஒரு விஷயத்தின் மேலே நேசம் வைத்த ஒரு தாய் ஒரு குழந்தையின் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லது ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் ஒரு வாகனத்தின் மீது ஒரு பாசம் நேசம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அவன் அடையிறதுக்கு முயற்சி செய்வானா இல்லையா அதற்குரிய செயல்பாடுகளை எல்லாம் அவன் நிகழ்த்தி காமிப்பான் அப்போ ஒரு விஷயத்தின் மீது ஒரு மனிதன் நேசம் வைத்திருக்கின்றான் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை தன்னுடைய வாழ்நாளில் செயல்கள் மூலம் வெளிப்படுத்துவான் அப்போ அந்த அடிப்படையில் இருந்தால்தான் நாம் மறுமையை இலக்காக கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏன் இந்த மருமையை பற்றி நாம் சொல்கிறோம் அல்லா திருமறை குரானில் சொல்லிட்டான் ஒல் ஆகிரத்து ஹைரும் வாபுக்கா நிச்சயமாக மறுமை வாழ்க்கை இருக்குதே அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை அதுதான் நினைத்து இருக்கக்கூடிய வாழ்க்கையும் ஆகும் என்பதாக அல்லா திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம் அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்று மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்கணும் என்ன சிந்திக்கணும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்வதற்காக எத்தனையோ ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமே நம்மளுடைய தொழில் முன்னேறணுங்கிறதுக்காக அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்கிறோம் எங்கேயும் ஒரு சின்ன தவறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து முதலீடு செய்கிறோம் அதுக்கு எப்படியெல்லாம் நாம் செயல்படணும் செயல்படுறோமே நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில் சில பேரை பார்ப்போமா இல்லையா கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மனக்கி பிணக்கு ஏற்பட்டு பிரிந்து விடக்கூடாது அதற்கெல்லாம் எந்த வகையில் செயல்படலாம் செயல்படறதை பார்க்குறோமா இல்லையா அப்படிப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் மறுமை வாழ்க்கையை நிலைநிறுத்தி நாம் இந்த உலகத்தில் வாழலன்னு வச்சுக்கிடுங்களேன் அதை முன்னிறுத்தி இழக்கா கொண்டு இந்த உலகத்தில் வாழலன்னு வச்சுக்கிடுங்க இந்த உலகத்துடைய வாழக்கூடிய வாழ்க்கை அப்படியே சுத்த வேஸ்ட்டு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது மறுமையை இலக்கா கொண்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நமக்கு இந்த உலகத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் மறுமையிலும் நாம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இதை நாம் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறோம் என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சகாபாக்கள் அவர்கள் தங்களுடைய இவை எப்படி செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த காரியங்களை செய்துவிட்டாலும் சரி அதை இந்த மறுமை இலக்க வைத்து எப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை நாம் அதோடு உரசி பார்த்து பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த மனிதர்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே தோர்களுக்கு மத்தியிலே அல்லாவுடது சல்லா அலிஸ்ல்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படியே அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் இதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த மறுமையை பற்றி அவங்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க எந்தளவுக்கு சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹு சல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் கூறுகின்றான் உதத்துல் இபாதிய சாலிஹீன் தன்னுடைய அடியார்களுக்காக மாலா ஐனுன் ரஹத் ஒலா உதுனுன் சமியத் எந்த எந்த மனிதனுடைய கண்ணுமே பார்த்துருக்க முடியாத எந்த மனிதனுடைய காதுமே கேட்டிருக்க முடியாத பலகுமா அத்த அத்லாக்கும் உள்ளாகு அழகி இன்பங்களை சொர்க்கத்தில் நான் தயார்படுத்தி வைத்துள்ளேன் என்று அல்லாஹு கூறுகின்றான் எந்த அளவு சொல்லி காமிக்கிறாங்க ஒலா ஒதுனு சமியத் மாலா ஐனுன் ரத் எந்த மனிதருடைய கண்ணுமே பார்த்துருக்க முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ இன்பங்களை பார்த்துருப்பீங்கன்னா இல்லையா ஒருத்தருத்தரும் ஒவ்வொரு பகுதியை நோக்கி செல்கிறவங்களாக இருப்போம் அங்கே போனோம்னா நமக்கு இந்த வெயில் காலத்தில் போனோம்னா இருக்கும் அது ஒரு இன்பகரமான விஷயமா இருக்கும் நம்ம இந்த கம்பெனியுடைய ஏர்கூலரை வாங்கி இங்கே பொறுத்தனோம்னா நமக்கு கூலிங் அதிகமாக இருக்கும் ஒரு இன்பமாக இருக்கும் என்ற அடிப்படையில எல்லாம் பலவிதமான இன்பங்களை தெரிந்து உலகத்தில் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ரசூல் காமி சொல்லக்கூடிய செய்தி என்ன எந்த கண்ணுமே பார்த்துருக்க முடியாது எந்த காதுமே கேட்டிருக்க முடியாது உலா ஹத்தர அலா கல்பிஹி பசரி துகுரன் எந்த மனிதருடைய உள்ளத்திலுமே தோன்றியிருக்க முடியாத அளவுக்கு பல்கமா அத்தலாவுக்கு முல்லாகு அழகி அப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கூறினான் என்பதாக அல்லாஹ் தூர் சல்லாலத்தில் சொல்லி காமிக்கிறாங்க சொல்லிட்டு முத்தாயப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த சொர்க்கத்துடைய இன்பம் இருக்குது இது எல்லாமே அடங்கிடுச்சா இல்லையா எந்த கண்ணும் பார்க்காத எந்த காதும் கேட்காத எந்த மனிதனுடைய உள்ளத்தையும் தோன்றிடாத என்று சொன்னோம்னா எல்லாமே அடங்கிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் மனிதன் இதுதான் இன்பம் என்றால் இதுதானே இன்பம் என்று சொல்லி ஒரு நிலைக்கு வருவான் பார்த்தீங்களா அந்த இன்பங்களுக்கு அப்புறம் தான் அல்லா சொல்லக்கூடிய இன்பமே ஆரம்பிக்குது இன்னும் அதிகப்படியான அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே அடங்கிடுச்சா இல்லையா சொல்லிட்டு ரசூல் சொல்லாசன் சொல்கிறாங்க அல்லாஹ் கூறக்கூடிய இந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் என்பது ஒரு சிறு சொற்பமே தவிர வேறு இல்லை என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனத்தை ஓதி காமித்தார்கள் என்பதாக இந்த விஷயத்தை அறிவிக்கக்கூடிய அபுகுடையார் அலிலா அறிவிக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படி ரசூல் சல்லா அலுவலம் இந்த அளவுக்கு சொர்க்கத்தை மர்மையினுடைய அந்த இன்பத்தை விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லா என்ன அந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லா சொல்லி காமிக்கிறான் ஃபொலா மா நஃ உஃபியலகும் அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக மின் குரத்தி ஆகியனின் ஜஜா சொல்லி காமிக்கிறான் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களுடைய குளிர்ச்சி இருக்குது மர்மையின் பேர் இன்பம் பிமா பிமா காணுமலூன் அதை எந்த ஒரு ஆன்மாவும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது என்பதாக திட்டவட்டமாக சொல்றான் அப்ப இந்த மருமையினுடைய இன்பத்தை வந்து நம்மளால் யூகித்து கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய அந்த மறுமை இலக்கை நோக்கி நாம் வாழ வேண்டுமா நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய இன்பம் தான் நிரந்தரம் இதை விட வேறு ஒரு இன்பமே கிடையாது என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாவுடைய தூர் சலதாலை செல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியை எடுத்து சொன்னதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்த அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதை பார்த்தோம்னா நம்மளோட ஒட்டி வா உரசி பார்த்தோம்னு சொன்னால் சுபானந்தா இந்த அளவுக்கு கூட மனிதர்கள் இருப்பார்களா என்கிற அடிப்படையில் நம்மளுடைய எண்ணம் அந்த யோசிக்க தோங்கும் என்பதற்காகத்தான் தலைப்பை நாம் இங்கே தேர்வு செய்திருக்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய து அல்லா திருமுறை இன்னும் இன்னொரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் யா ஐயோ அல்லதீன ஆமனு இத்தகுல்லா நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ஒல் தல்லூர் மா கத்தமத்து லிகத் மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் நன்கு கவனிக்கட்டும் என்பதாக சொல்லி காமிக்கிறான் நாம் அந்த உலகத்தை சொல்கிறோமே மறுமையை நம்பிக்கை கொண்டு இருக்குன்னு சொல்கிறேமே நம்மளுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது தாம் செய்யக்கூடிய தவறான செயல்களாக இருந்தாலும் சரி யாருமே தவறுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக அந்த உலகத்தில் இல்லை இன்றைக்கி இந்த ஜிம்மாவுக்கு வந்திருக்கிறோம் ஏகத்துவ நிலையில் இருக்கிறோம்னு சொல்கிறோம் வீட்டுக்கு போனவனே என்ன செய்வோம் செல்ஃபோனை கையில் எடுத்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் அதில் சினிமா பார்க்கக்கூடியவர்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த சினிமாவில் பலவிதமான அனாச்சரமான விஷயங்கள்லாம் வருதா இல்லையா அப்போ இது யாருமே செய்யலைன்னெலாம் சொல்ல முடியாது அப்போ நாம் செய்யக்கூடிய இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இன்னும் ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தவறுகளுக்கு உட்பட்டதாக தான் மனிதன் இருக்கிறான் அப்படி தான் அல்லா படைச்சிருக்கிறான் அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும் அல்லா அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் கவனிக்கட்டும் ஒத்தக்குள்ளா அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னல்லாக ஹபீருன் பிமா தமலூன் ஏன் தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க சொல்கிறான் நீங்கள் செய்பவற்றை எல்லாவற்றையுமே அல்லாஹு மிக அறிந்தவனாக நுட்பமாக நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லா அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான் அப்போ இந்த வசனம்தான் இந்த வசனங்களை எல்லாம் அல்லாவுடைய தூர் அவர்களுக்கு மத்தியில் சொன்னதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த மறுமைக்காக இலக் மருமையே இலக்காக கொண்டு வாழக்கூடிய மக்களாக மாறினாங்க என்பதை பார்க்குறோம் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர் ஒரு முறை அல்லாவுடைய தூர் சல்லாளி சிலம் அவர்கிட்ட வர்றாங்க அவங்க அமர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹுடைய தூதரே தகீர்னு என்னை நீங்கள் தூய்மைப்படுத்தி விடுங்கள் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க நல்லா உள்வாங்கி கவனிங்க இந்த விஷயத்தை உடனே ரிசூல் சல்லாலிசி என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நீ போப்பா போய் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடு அப்படிங்கிற முறையில் அனுப்பி வைக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்ப வர்றாரு திரும்பி வந்து அல்லாவுடைய தூதரே நான் தவறு செஞ்சுட்டேன் எனக்கு நானே அநீதி அழைச்சிட்டேன் தஹீர் நீ என்னை தூய்மைப்படுத்தி விடுங்கள் என்பதை திரும்பவும் சொல்கிறாரு அப்போ அல்லாவட்டூர் சொல்லாட்செல்லாம் சொல்கிறாங்க இவர் என்ன அப்படி திரும்ப வந்து வந்து கேட்டுகிட்டுருக்காரு மறுபடியும் அதே பதிலே சொல்லி அனுப்புறாங்க நீங்கள் போங்க போய் அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க அவர் போகிறார் போனாலும் அவருக்கு மனசில் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை அவர் செஞ்ச தவறு என்ன தவறு செய்திருக்கிறார் என்பது அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் அல்லாவுடைய தூதருக்கு சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு தெரியல தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ அவர் போகிறார் நாம் அல்லாஹ் தூர் சொல்லாதன் சொன்னது போல் பாவ மன்னிப்பு கேட்க முடியும் ஆனால் அது நமக்கு சரியான ஒரு முறை முறையல்ல ஏன்னா அவர் சிந்திக்கிறார் இந்த பாவம் செய்த பாவத்திற்கு இந்த உலகத்தில் நாம் தண்டனை பெற்றாக வேண்டும் என்று அடிப்படையில் திரும்பவும் வர்றார் திரும்ப வந்ததுக்கு பிறகு சொல்லக்கூடிய அல்லாவூர்தூர் சொல்லாதசனம் சொல்கிறாங்க என்னப்பா நான் அனுப்பி பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும் திருப்பி திருப்பி அனுப்பி விட்ற திரும்ப திரும்ப நீ வந்துகிட்டு இருக்கிறியே ஒலாஜினா எத்த கேட்குறாங்க நீ என்ன விபச்சாரம் பண்ணக்கூடிய என்கிற அளவுக்கு ஒரு குற்றத்தை அணி செஞ்சுட்டேன் அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை அணி செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும் நேரத்தில் ஆமாமியார் அரசூழல் அல்லா நான் அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவத்தை தான் செஞ்சிட்டேன் விபத்தார விபச்சாரத்தை தான் செஞ்சிட்டேன் என்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய தவறை வந்து அங்கே சொல்கிறாரு அவர் நினச்சிருந்தால் எப்படி பண்ணியிருக்கலாம் அல்லாவுடைய தூத்து சலன் சொன்னது போலவே பாம கட்டு கேட்டு போயிருக்கான சிவத்துக்குள்ளே அல்லாஹ் நாடுகளால் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அவன் அரகமூர் ராகிமீன் அவன் இறக்கத்திலையும் இறக்க குணமுடையவன் நிச்சயமாக மன்னிப்பான் ஆனால் அவர் அதை விரும்பலை இந்த உலகத்திலே தண்டனை பெற்றுவிட்டு மறுமையுடைய இலக்கை முன்னோக்கியவராக அவர் வந்து சொல்கிறாரு சொன்னார் பிறகு அப்போ ஒரு சுற்றுச்சூழலாசுல என்ன சொல்கிறாங்க அவர் சேர்ந்துருக்கக்கூடிய சார்ந்துருக்கக்கூடிய எல்லாம் அழைக்கிறாங்க அழைச்சி இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார இவருக்கு என்ன எதுவும் புத்தி கித்தி சுவாதீனம் இல்லாமல் ஆகிட்டாரா இல்லை வேறு ஏதாவது ஆட்சேபகரமான விஷயத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறாரா அந்த காலத்தில் மது பழக்கமெல்லாம் இருந்துச்சா இல்லையா அப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு தெரிந்து எங்களுடைய குலத்தார்களுக்கு மத்தியிலே இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் புத்தி சுவாதீனம்லாம் சரியில்லாமல் இல்லை நல்ல தெளிவாக தான் இருக்கிறாரு இவர் போதைக்கும் அடிமையாக இல்லை தெளிவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த செய்த தவறை ரசூல்சல்லாலே செல்லம் அங்கீகரித்து கொண்டு அவருக்குரிய தண்டனையை கல்லால் அடித்து அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த தண்டனையை கொடுக்குறாங்க நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க தான் செய்த தவறை தானே வந்து ஒப்புக்கிறார் இன்னைக்கு நாம் செய்வோமா நாம் தவறு செஞ்சதை ஒரு மனுஷை தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீ இந்த தவறை செஞ்சுட்டேப்பான்னு சொன்னால் கூட அதுக்கு பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுவோம் நான் அந்த தவறை செய்யவே இல்லை நீ எப்படி நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு அடிப்படையில எல்லாம் அந்த தவறுக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய மக்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மூணு நாட்களுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் பேச்சு நிலவுது ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றிய ஒரு ரெண்டு மூணு நாளே பேசிகிட்டு இருப்பாங்களா இல்லையா அதே போல் அந்த மக்களுக்கு மத்தியிலே தோ மத்தியிலே நடக்குதுன்னா நடக்குது என்ன நடக்குது மாயு இப்படி பண்ணிட்டார நல்ல மனுஷர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவருடைய மரம் இறக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்களை அவர் செஞ்சுட்டார என்கிற அடிப்படையில் மக்கள் ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு சாரார் எப்படி பேசுகிறாங்க அவர் செஞ்சால் என்ன எப்படிப்பட்ட அயோக்கியத்தரமான விஷயத்தை தவறாக செஞ்சுருக்கட்டுமே அல்லாவுடைய தூர் சலத்தை வந்து அல்லாஹுடைய இறைச்சத்தில் வந்து முறையிட்டாரா இல்லையா சொல்லி அதை குறித்து தண்டனையை பெற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி மாளிகை அவர்களுக்கு வந்து ஒரு சாரார் வந்து ஆதரவாகவும் இன்னொரு சாரார் வந்து அவர் செய்த தவறை தவறு என்று சொல்லியும் பேசிக்கொட்டு இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் அந்த சபைக்கு அல்லாவுடைய தூர் சல்லா அலுவலாம் வர்றாங்க என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க மாயிஸ்தை பத்தியா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவருடைய அந்த தௌபா என்பது எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா இந்த சமுதாயத்துக்கே பங்கிட்டு கொடுத்தாலும் கூட அந்த தௌபா மிச்சமும் இருக்கும் மீதி இருக்கும் என்பதாக அவங்க சொல்லி காமிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சூழ்சூலா தான் சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி சொல்ல முடிந்தது அந்த மனிதனுடைய நடவடிக்கை அப்படி இருந்தது அல்லாவுடையத்தூர் சல்லா அவர்கள் சொன்னதோட அவர் போயிருக்கலாம் போயிட்டு எந்த தவறு செய்தார் என்பது அல்லாவுடைய தூர் சல்லமும் தெரியாத ஒரு நிலை போய் பாவ மன்னிப்பு கேட்டு தான் கல்லறிந்து கொல்லப்படுவோமே இப்படிப்பட்ட தண்டனை தமக்கு கிடைக்குமே இப்படிப்பட்ட நிலை நமக்கு தேவையில்லை என்பவராக அவர் ஒதுங்கி இருக்கலாமா இல்லையா அப்படி ஒரு செய்யலை காரணம் என்ன இந்த உலகத்தில் நாம் மறைச்சிடலாம் அல்லாஹுடைய தூதற்றம் மறைச்சிடலாம் வாழக்கூடிய த நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மறைச்சிடலாம் நம்மளை யோக்கியமானவனை நம்ம காட்டிக்கலாம் ஆனால் நாளைக்கு மரணத்திற்கு பிறகு மறுமையில் அல்லாஹிற புலான மறைக்க முடியுமா அந்த மறுமை வாழ்க்கை நமக்கு கேள்விக்குரிய ஆயிடுமே அல்லாஹ் சொல்லக்கூடிய தூர் விவரித்து சொன்ன அந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காத போயிடுமே என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலே தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அவரன் தண்டனையை பெற்ற காரணத்தினால்தான் அல்லாவுடைய தூர் சொல்லி சொல்கிறாங்க இந்த சமுதாயத்திற்கே அவருடைய தௌபாவை பங்கிட்டு வைத்தாலும் கூட அதற்கு பிறகு மிச்சம் இருக்கும் என்பதாக சொல்லிக்காக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அப்போ இந்த சம்பவத்தில் நாம் படிப்பினை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல் இந்த சம்பவங்கள் நடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாவுடைய தூர் சல்லா சிலம் வரத்தில் காமிதியா குளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து ஒரு மிகுந்த ஒரு தவறை செஞ்சுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு நீங்கள் தண்டனையை கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க உடனே அல்லாவது செல்லாதான் பார்க்குறாங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியாக முந்திக்கிட்டு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் தப்பு செஞ்சிட்டேன்னு உங்களுக்கு மத்தியில் வந்து சொல்கிறேன் தண்டனை கொடுங்கன்னு கேட்குறேன் நீங்கள் மாயை திருப்பி அனுப்புவது போல் என்னையும் திருப்பி அனுப்பிடலான்னு நினச்சிடாதீங்க மாயை நீங்கள் திருப்பி அனுப்புனீங்கன்னா அவர் தப்பு செஞ்சேன்னு சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் என்ன நான் ஆதாரத்தில் வந்திருக்கேன் ஆனால் ஹுப்லா நான் கருப்பத்தோடு வந்திருக்கிறேன் எந்த தவறு விபச்சாரம் செய்தேனோ அதன் மூலமாக ஏற்பட்ட கருப்பத்துறை நான் வந்து நிற்கிறேன் நீங்கள் என்னை திருப்பி அனுப்ப முடியாது எனக்குரிய தண்டனையை கொடுத்து விடுங்கள் என்பது அந்த பெண்மணி வர்றாங்க எப்படி அவங்களால சொல்ல முடியுது பாருங்கள் அதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இப்போ மாயுஸ் என்று சொல்லக்கூடிய அவர் செய்த அந்த விபச்சாரம் தண்டனைக்காக கல்லால் இருந்து கொல்லப்பட்டு உயிர் போயிருக்கிறது கண்கு முன்னால் அந்த மக்கள் அந்த பெண்மணியும் அதை பார்த்துருக்குறாங்க அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது இந்த தவறை நாம் செய்திருக்கிறோம் என்று போய் சொன்னால் அதே தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும் என்று தெரிகிறது தன்னுடைய உயிர் போய்விடும் என்று தெரிகிறது அந்த பெண்மணி எப்படி சொல்ல முடியும் நாமளாக இருந்தால் சொல்லுவோமா சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டக்கலங்களை சந்திக்கிறோம் எத்தனை விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அங்கே போலீஸ் வந்து ஒரு தடியடி நடத்தினா கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறான்னு சொன்னால் என்ன செய்வோம் இதுலேயும் தப்பித்து போவதற்கு எந்த பக்கத்தில் வழி இருக்குதுன்னு பார்த்து நாலு தடவை தள்ளி கூட சுற்றிட்டு ஓடி போயிடுவோம் அந்த அளவுக்கு நாம் நடப்போமா இல்லையா ஆனால் இந்த பெண்மணி என்ன கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் கேட்போம்ல நமக்கு ஏதாவது ஒரு பொருள் யாராவது கொடுக்குறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு ஒன்று கொடுப்பா அந்த பொருள் ஒரு நல்ல சுவை மிக்க ஒரு பழத்தை கொடுக்குறாங்க அந்த பழம் எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்போம் அந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் மாய்ச்சிக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அதே தண்டனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கம் என்ன இந்த உலகம் இல்லை மறுமையே இலக்கு மறுமையே லட்சியம் என்ற நோக்கத்துக்காக வந்து நிற்கிறாங்க அப்போ அல்லாவோட தூர் சொல்லாத பார்க்கறாங்க இப்போ நீ கர்ப்ப முட்டிருக்குற நீ போயிட்டு குழந்தை பெற்றதுக்கு வான்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்றாங்க போயிட்டு குழந்தையை பெற்று துணி தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு திரும்ப வந்த பெண்மணி வர்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் இப்படி வந்தேன் நீங்கள் சொன்னீங்க குழந்தையை பெற்று எடுத்துட்டேன் இப்போ வந்திருக்கிற தண்டனையை கொடுங்கங்கிறாங்க இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூர் சல்லாவதுலாம் பார்க்குறாங்க எப்படிலாம் தட்டு கழிக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறாங்க பெண் இந்த குழந்தையை பெற்றுட்டீங்க பால் குடி மாறாத குழந்தையா இருக்குது இந்த குழந்தைக்கு பால் குடியை மறக்க வைத்து விட்டு நீங்கள் திரும்பி வாங்கன்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த பெண்மணி போகிறாங்க போயிட்டு பால் குடியை மறக்க வைத்து விட்டு ஒரு உணவுப் பொருளை அதாவது ரொட்டி துண்டை கையில் கொடுத்து அதை சாப்பிட்ணும் காமிக்கணுமா இல்லை ஆதாரத்துக்கு அதோடு கூட்டிகிட்டு வர்றாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் ரெண்டு முறை நான் வந்ததுக்கு ரெண்டு முறை சொன்னீங்க இப்போ பால் குடி மறக்க வைத்து விட்டு உணவை சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ தண்டனையை கொடுங்கங்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்கள் மறுமையின் மீது எப்படிப்பட்ட ஒரு அச்சம் மறுமை என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை நீங்கள் பாருங்கள் அதில் உடனே ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு பொறுப்பாக ஒரு ஒரு இடத்துல ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணிக்கு எல்லாருக்கும் செல்லாத அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள் என்பதை பார்க்குறோம் அந்த தண்டனையில் கூட பின் மின்டலி வெளியில் தரணும் என்ன செய்கிறாங்க ஒரு கல் எடுத்து பெண்மணி மீது அடிக்கிறாங்க அந்த கல்பட்டதுனால் பட் அந்த வெளியாகிய ரத்தம் வந்து அவங்க மேலே தெரித்தவொன்னே ஒரு அறுவறுப்பை அனுப்பமா இல்லையா உபச்சாரம் பண்ணி ஒரு தண்டனை போயிட்றாங்கன்னு சொன்னால் அறுவறு பார்த்தாலும் நினைக்கக்கூடிய விஷயமா அந்த காலத்தில் இருக்குது இப்போது அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ரத்தம் மனிதனுடைய ரத்தம் பட்டவண்ணா ஒரு ஏசக்கூடிய அளவுக்கு சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க உடனே அல்லாவட்டூர் செல்லாதசன் சொல்கிறாங்க காளித்தே நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இந்த பெண்மணி எப்படிப்பட்ட தௌபாவை செஞ்சிருக்கிறா தெரியுமா இந்த பெண்மணி செய்த தௌபாவை இந்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மோசடி செஞ்சிடான ஒருத்தன் அப்படிப்பட்ட அநீதி இழைத்தவனுக்கு கூட பாவ மன்னிப்பு கிடைக்கும் தௌபாலேந்து என்கிற அடிப்படையில் அல்லாவத்தூர் செல்லாதன் சொல்லி காமிக்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ இதை நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன அவருடைய நோக்கம் என்ன இந்த பெண்மணி கூட நினைத்திருந்தால் அல்லாவத்தூர் சல்லதாசலம் அவர்கள் ரெண்டு கட்டத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க குழந்தையை பெற்றெடுப்பெற என்பது எத்தனை மாத காலம் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த பத்து மாத காலத்தில் அந்த பெண்மணி நினைத்திருந்தால் எங்கேயாவது வேற ஒரு இடத்துக்கு சென்றிருக்கலாமா இல்லையா அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு சென்றிருக்கலாம் அல்லது குழந்தையை பால் குடி மறக்க வைக்கக்கூடிய காலத்தில் கூட அந்த பெண்மணி வேறு இடத்துக்கு சென்றிருக்கலாம் இப்போ உள்ள காலமுறை அந்த காலம் இல்லையே ஒரு தவறு ஒரு மனிதன் செய்து விட்டார் என்று சொன்னால் தண்டனையை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் போயிட்டு ஒரு பெரிய சுவரை எழுப்பிய ஒரு கம்பிகள் போட்டு அடைத்த ஜெயிலில் அடைச்சி வைக்கக்கூடிய காலமுறை அந்த காலம் இல்லையே தன்னுடைய வீட்டிலே அந்த பெண்மணி இருக்கிறாங்க நினச்சிருந்தா எங்கேயோ ஓடி போயிருக்கலாமே அவங்க போகலைய காரணம் என்ன காரணம் ஒன்றே ஒன்றுதான் மருமையுடைய இலக்கு அந்த மருமை தனக்கு குறிக்கோளாக கொண்ட காரணத்தினால்தான் அந்த பெ மக்கள் எல்லாம் அப்படி இந்த மறுமையினுடைய விஷயத்திற்காக தங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்க வேண்டும் தான் செய்த தவறு கூட நாம் நினப்போம் நம்மளுடைய தவறு வெளிப்பட்டுடுச்சுன்னா மக்கள் நம்மளை மட்டகாரமாக நினைப்பாங்க கேவலமாக நினப்பாங்க நினைக்கிறோமா இல்லையா அப்போ அந்த மாதிரி அவங்க நினைக்கல இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் நாளை அந்த அல்லாஹோடு முன்னாடி நான் நிற்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கணும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாஹு த தருவதாக சொன்ன அந்த மறுமையினுடைய இன்பத்தை சொர்க்கத்தை நான் அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவங்களால் அப்படி ஒரு செயல்பாட்டோடு வாழ்க்கையில் வாழ முடியும் என்பதை பார்க்குறோம் இன்னும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் உகது போருக்கணும் அந்த போர்க்களத்தினுடைய அந்த படிப்பு எடுத்து நம்ம படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் ஆனால் இருக்கக்கூடிய அந்த கடைசி நிகழ்வை பாருங்கள் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஒரு அங்கே கிளப்பிவிடப்படுது அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் திரும்பி போயிடுறாங்க நிறைய மக்கள் போன இருக்கப்பட கடைசி கட்டத்தில் எப்படி இருக்குது நிலம ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சேர்த்து மொத்தம் பத்து பேர் இருக்கிறாங்க ஏழு அன்சாரி தோழர்கள் இரண்டு முஹாஜிரிகள் சாயத் இபின் அபிவக்தா சொல்லாத அவர்களும் தலஹா இபின் உபயோத்துள்ளார் இல்லாதனா அவர்களும் இரண்டு குறைசிகள் இருக்கிறாங்க மீது ஏழு பேர் அன்சாரிகள் இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் அவர்களை சேர்த்து பத்து பேர் மொத்தம் அந்த நேரத்தில் எதிரிகளை வந்து அப்படியே சூழ்ந்துடுறாங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த எதிரிகளால் நிச்சயமாக இவர்களை கொன்று விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாவுடைய தூத்து சொல்லம் என்ன சொல்றாங்க அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க இருக்கக்கூடிய ஒன்பது பேர்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்திற்காக எனக்காக யார் இந்த மக்களை எதிரிகளை எதிர்த்து போரிடுறீங்க நீங்க போய் சண்டையிடுறீங்க என்பதாக கேட்குறாங்க அப்படி போரிட்டீங்கன்னு சொன்னா உலகுல் பில்ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது இன்னொரு ரிவாயத்துல அறிவிப்பில் பார்த்தோம்னு சொன்னாக்கில் சொல்லி காமிக்கிறாங்க இன்னொரு விவாதத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் சொர்க்கத்தில் நாளைக்கு மறுமையில் என்னுடைய நண்பராக எனக்கு அருகிலே இருப்பார் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க சொன்ன உடனே ஒருத்தர் வர்றாரு போய் சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவருடைய உயிர் போயிடுது அவர் கொள்ள சகிதாக்கப்படுறாரு அடுத்த இன்னொருத்தர் வர்றாரு இப்படியே அந்த ஏழு பேருமே போய் போய் தன்னுடைய உயிரை மாய்க்கிறாங்க இது முடியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் ஒருத்தர் கொல்லப்படுறாரு அந்த இடத்துக்கு திரும்பி நம்மளை போகணும் போவோமா ஏன் அவனை கொள்ள மாதிரி என்னையும் கொள்வதுக்கா நான் என்ன பைத்தியக்காரனா நான் எதுக்கு போவது கேட்போமா இல்லையா அப்போ அந்த மக்கள் போய் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கொல்லப்படுறாரு திரும்ப திரும்ப இவங்களும் போய் தன்னுடைய உயிரை கொடுத்து சகிதாகிறாங்கன்னு சொன்னால் அவருடைய சிந்தனை என்ன இந்த உலக வாழ்க்கையா மறுமை இலக்கா அப்போ இதெல்லாம் வரலாற்று வாயால் நம்ம படிப்பு படித்து பார்க்கணும் நம்ம வரலாற்றை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு மருமையினுடைய இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு ஒரு சரியான விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து அறிவுரையாக எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முடியும் இதை சரியான முறையில் விளங்கிக் கொண்ட மக்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் மறுமைதான் இலக்கு என்ற ஒரு அடிப்படையோடு நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் விபாகத்துகளாக இருந்தாலும் சரி அல்லது நாம் ஒரு தவறை செய்துவிட்டாலும் சரி அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை போல் இஸ்லாமிய ஆட்சி இருந்து தண்டனை கொடுக்கப்படாது இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய தவறுகளை ஒப்படைத்து அவனிடத்தில் அழுது மன்றாடி கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை விளங்கிக் கொண்டு மறுமையே நமக்கு இலக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களே நமக்கு லட்சியம் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உனக்கு மறு புரிவானாக என்று கூறி எனது முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அலமது இல்லாஹி ரபிலின் அல்லாஹு மசல்யா அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் ஹமீதுல் மஜீத் அல்லாஹ் முபாரிக் ஆலா முஹமதின் வாலா ஆலி முகமதின் கமா பாரக் தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக் ஹஹமீதின் மஜீத் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் அடியார்கள முதல் உரையில் நாம் மர்மையினுடைய இலக்கை நோக்கி எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மர்மையை நம்பியிருக்கிறோம் என்று சொல்கின்றோம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளை எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோழர்களோடு இருந்த அந்த செயல்பாட்டோடு உரசி பார்த்தோம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன அல்லாஹுடைய திருமுறை குரானுடைய வசனங்களை அப்படியே அவர்கள் நம்பினார்கள் நாம் என்ன செய்கிறோம் இது தொழுகைக்கு ஓதுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வசனம் என்ற அடிப்படையில் விளங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்குது அல்லாஹ் திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்துல ஓ சாரி இலா மகஃபிரத்தின் மீது ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் ஜன்னி அருளுகாத்தி அருள் ஒய்ந்த தொழில் முத்தகின் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கியும் விரைவு விரையுங்கள் அது இரையச்சம் உடையவோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எல்லா திருமுறை குரலாம் சொல்லி காமிக்கிறான் இந்த வசனத்தை தெளிவாக விளங்கியிருந்தாங்க விளங்கியிருந்த காரணத்தினால்தான் அந்த இறையற்ற முனைவர்களாக தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை மறுமையிலே அடைய வேண்டும் என்பது காரணத்துக்காகத்தான் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே தவறாக நம்மை நினைப்பார்கள் நமக்கு கெட்ட பேர் சமுதாயத்துக்கு மத்தியிலே வந்துவிடும் என்று தெரிந்தாலும் கூட அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு தண்டனை பெறக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்முடைய காலகட்டத்தில் ஒரு அந்த காலத்து சஹாபாக்களை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது நமக்கு முன்னாடி ஒரு உணவுப் பொருளை உணர்ந்து வச்சு நம்ம என்ன செய்வோம் உடனே பார்ப்போம் உடனே சாப்பிட்டு பார்த்துடணும் அடுத்த விஷயம் என்ன இதில் என்ன குறை நிறைகளை உடனே ச சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிடணும் இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் இங்கே சாப்பிட்ற பொருள் டேஸ்ட்டாக இருக்குதா இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் நமக்கு விருந்து அழைச்சி கூப்பிட்டு கொடுத்தாரு அவர் செஞ்சு டேஸ்ட்டாக இருந்துச்சா இந்த எண்ணம் தான் வரும் அந்த உணவு பொருளில் கூட அந்த மருமையுடைய சிந்தனையை கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த மக்கள்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலில்லா தானஹூ அவர்களுக்கு முன்னாடி உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த உணவுப் பொருட்களை கொண்டு விதவாதமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சதை பார்த்த உடனேயே அவங்க கண் கலங்குறாங்க அப்படியே தோழர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் கண்கலங்க உணவுப் பொருளை வச்சு பார்த்தவொன்னே ஏன் கண்கலங்கிற அடிப்படையில் கேட்கக்கூடவங்க என்ன சொல்கிறாங்க முஷாஃபின் உமர் அலில்லாத்துல அனுபவம் அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க சஹாபாக்கள்னா அப்படி தான் இருந்தாங்க இந்த காலத்தில் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இயக்கங்கள் பேரால அமைப்புகள் பேரால இல்லை இருக்கக்கூடிய அந்த வைக்கக்கூடிய நிர்வாக வீட்டில் பொறுப்புகள் பேரால நீ சிறந்தவனா நான் சிறந்தவனான்னு பார்த்துட்டு இருக்கிறமே அந்த மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு இன்னொருவர் இன்னொருவரை முன்னிலை எப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க முஷாபின் உமர் அல்லாத இருந்தாங்களே அவர் என்னை விட என்ன அவர் கொல்லப்படக்கூடிய நேர கொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்னை விட ஒரு சிறந்தவராக இருந்தாங்க ஆனா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களை மூடுவதற்கு கஃல் ஆடைகள் இல்லை அதாவது இந்த பக்கம் தான் காலு தெரியும் அந்த பக்கம் தான் தலை தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சால்வையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதாக அவங்க சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே போல ஹம்சார் இல்லாத தலைமையை சொல்லி காமிக்கிறாங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட அவர்களும் என்னை விட சிறந்தவராக இருந்தாங்க அவர்களுக்கும் இப்படிப்பட்ட நிலை இருந்தது ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஒரு சால்வையை தவிர போத்துவதற்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட வசதியில் நாங்கள் இருந்தோம் இப்போ நாம் வந்து நல்ல அழகான முறையில் பலவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்ல அருள் வளத்தை வாரி வழங்கியிருக்கிறானே இந்த ஒரு காரணத்தினால இங்கே அருள் வளத்தை வழங்கியிருக்கிற காரணத்தினால மறுமையில் கொடுக்கக்கூடிய அருள் வளத்தை நமக்கு குறைச்சிடுவானோ என்கிற அடிப்படையில் அவங்க அச்சப்பட்டு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண உணவுப் பொருள் நம்முடைய பார்வையில் அப்படித்தானே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போனோம்னா சமைச்சு வச்சுருக்காங்கன்னா அதில் மனைவி மாட்டை போய் என்ன குறை சொல்லுவாங்கன்னு நம்ம யோசிப்போம் என்ன குறை உணவு பொருளுங்கிறதுல ஆனால் நம்முடைய பார்வை அப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய பார்வை எங்கே போயிருக்கு உணவு தட்டை முன்னாடி வச்ச பசி பசிதான் நமக்கு காரண குறிக்கோளாக இருக்கும் அவங்களுடைய சிந்தனை மறுமைக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த மனித மக்களுடைய மறுமை இலக்கு மறுமை இலட்சியம் என்பது எப்படிப்பட்ட வழக்காக இருந்தது இதை அப்படியே வைத்து கொண்டு நம்மளுடைய சிந்தனைக்கு வாங்க நாம் ரபிலோல் மாதத்தில் பலவிதமான அந்த செய்யக்கூடிய பிதகத்துகளை பற்றி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய இடங்களில் ஏகத்துவ சிந்தனை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பல்வேறு விதமான விவாத விவாதக்கலங்கள் சென்றுகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த ஊரில் நம்ம பார்க்குறோம் ஏகத்துவ சிந்தனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களையும் பார்க்குறோம் ஏகத்துவ பள்ளிக்கு வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க அந்த எந்த பிதகத்து என்று நாம் இங்கே மேற்கோள் காட்டி சொல்லிக் கொண்டு இருக்கிறோமோ நாம் வந்து நாமளாக நம்மளுடைய கற்பனைக்கு சொல்லலை நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஒரு மார்க்கறிஞர் கூட போன வாரம் ஜிம்மாவரில் பேசியிருந்தேன் என்ன பேசியிருந்தார் நாம் என்ன கேட்குறோம் சிம்பிளான ஒரே கேள்வி குரானில் வணக்க வழிபாடுகளாக இருந்தால் வணக்க வழிபாடு விவாதத்தில் இருந்து நாம் எது செய்வதாக இருந்தாலும் அது குரானில் சொல்லியிருக்க வேண்டும் அதை காட்டுங்கன்னு தான் ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் குரான்லையும் அல்லாவுடைய தூருடைய வழிகாட்டுதலையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் என்ன செய்கிறாங்க ஏகத்துவசநிலை இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட நம்ம பார்க்குறோம் சில வீடியோ கிளிப்லாம் வந்துச்சு அந்த நடக்கக்கூடிய விதத்தான இடங்களில் அல்லாஹுடைய பண்புகளை எல்லாம் வைத்த ரசூல் சொல்லாத அழைக்கிறாங்கள அந்த இடங்களில் அவங்களும் போய் கலந்துகிட்டு உட்காந்துருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை அவர்களை அவர்களை அவமானப்படுத்த வேண்டுமோ அவங்களை குத்திக்காட்ட வேண்டுமோ நம்ம சொல்லலை அவர்களை தனிப்பட்ட முறையில் மறைவான நம்ம அவங்கள பார்த்து பேசுவோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்குறோம் காரணம் என்ன இந்த மருமையினுடைய இலக்கு அவங்ககிட்ட இல்லை இந்த உலகத்தில் நாம் அவர் கூப்பிட்டுட்டார் நம்மளை மோலுது வீட்டில் வச்சுக்கணும்னு கூப்பிட்டுட்டாரு நம்ம போகலன்னா அவரோட உள்ள வியாபார தொடர்பு துண்டிக்கப்பட்டு போய்விடும் அவர் மூலயமா பல ஆயிரம் வருமானம் வந்துகிட்டு இருக்குது அந்த லாபம் நமக்கு கிடைக்காம போயிடும் ஆனால் அவர் இந்த ஊரில் ஒரு பிரமுகராக இருக்கிறாரு நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் இந்த ஊரை வச்சுட்டோம்னா ஒரு விசா பிரச்சனை ஒரு கம்பெனி பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்றோம் ஒரு பேங்க் பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்றோம்னா அவர் உடனே சரி பண்ணி கொடுப்பாரு நம்ம இப்போ போய் கலந்து தான் நம்மளை கண்டுக்காமல் போயிடுவார் என்ற அடிப்படையில எல்லாம் அவர் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக முகதாச்சினைக்காக சென்று கொண்டிருக்கிற பார்க்கறமா இல்லையா இது என்ன விஷயம் அண்ணா திருமுறை குரான சொல்கிறாங்களா இல்லையா ரெ ரெட்டை வேணும் நயவஞ்சக தன்மை இது இங்கிட்டு வந்தாக்கா பாம்புக்கு வாழை காமிக்கிறது மீனுக்கு தலையை காமினு சொல்லுவாங்களே இங்கே வந்தால் இப்படி இருக்கிறது அங்கே போனால் அப்படி மாறிக்கிறது நயவஞ்சங்களுடைய நிலமை என்ன தெல்லத்தளி அரசு செல்லாம்னு சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா நரகத்துடைய அடித்தட்டில் தான் அவன் இருப்பான் நரகத்துடைய முதல் தட்டு என்பது அடித்தட்டு முதல் தட்டு முதல் தட்டுனா என்ன ஒரு சட்டியில் நாம் கூட சொல்லுவோமா இல்லையா சோற்ற பிரட்டி விடுப்பா அப்படியே அரிசியை கிளறி விடுப்பா ஏன் கீழே உள்ளது வந்து இருக்கும் மேலே உள்ளது வேகமாக இருக்கும் அது போ பிரட்டி விடுவோம்னு சொல்லுவோமா இல்லையா அப்போ அங்கே தான் வேதனை அதிகமாக இருக்கும் அந்த நெருப்பு வந்து சூடு எட்டப்பட்டு சூடு எட்டப்பட்டு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த நயவஞ்சாரத்துடைய தன்மையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் பாதிப்பு அவங்களுக்கு தான் நமக்கு இல்லை அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களை ஏகத்துவாதிகள் மத்தியில் நம்ம போகிறோம் அவங்கள ஏமாத்துறதை நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க இருக்கிறாங்க அல்லாவை ஏமாற்றுறதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்கள தான் அவங்க ஏமாற்றிட்டு என்பதை தெளிவாக விளங்கிக்கொள்ள கடமைப்பட்டுருக்குறோம் அதுக்கு போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது சில பேர் இப்படி சிலைக்கு போகிறாங்க இன்னும் சில பேர் என்ன அங்கே வைக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் பலகாரங்கள் இதற்காக போகிறவங்களையும் பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த அப்துல் ராமஃபுடைய அந்த ஹதீஸ் அந்த விஷயங்கள் வந்து வரலாறு வந்து ஞாபகத்துக்கு வரணும் நாம் அந்த உணவுக்காக ஆசைப்பட்டு வந்துட்டோமே இந்த உணவு கொண்டு வச்சவன்னே அவங்களுக்கு எங்கே சிந்தனை போணுச்சு மருமையுடைய இலக்கே ம அதே லட்சியமாக இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட மக்களாக வந்திருக்கிறாங்க என்பதை உரசி பார்த்த மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் எவருடைய மோதாச்சனைக்கும் நாம் செயல்படாமல் செயல்களை அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்காக மட்டுமே நம்மளுடைய முகத்தை திருப்ப வேண்டும் அவர்களுக்காக மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நிச்சயமாக அல்லாஹும் வாக்களித்திருக்கிறான் என்று சொல்லி சொல்லிக் காமிக்கிறார் ரசூத் சுல்லிஸ்லாம் அவர்கள் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத அப்படிப்பட்ட இன்பங்கள் மிகுந்த அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள மக்களாக மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வாழ்வதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தர்ப்பு புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் அமதுல்லாஹி ரபிஆமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா